بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மரணம் முதல் மறுமை வரை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் சொர்க்கத்தின் மண், சொர்க்கத்தினுடைய அந்த சரல்கள், சுவனத்தின் நதிகள், நீரூற்றுக்கள், சுவனத்தின் மாளிகைகளும் கூடாரங்களும், சுவனத்தை பெற்ற, சுவனத்தில் மாளிகையை பெற்ற நபித்தோழர் யார், நபித்தோழியர் யார், சுவனத்து வீட்டை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்கள் என்னென்ன என்பது சம்பந்தமான சில செய்திகளை உங்களோடு நாம் பரிமாறிக்கொண்டோம். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது ஒரு நபித்தோழருடைய சுவனத்து மாளிகையை பார்த்தார்கள். ஆனால் உள்ளே செல்லவில்லை. அது யாரு? உமர் ரழியல்லாஹு அன்ஹு. உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் அன்னையர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழியரின், ஒரு அல்லாஹுடைய தூதருடைய மனைவியின் மாளிகை தொடர்பாக ஒரு செய்தியை சொன்னோம். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்திலே இவர்களுக்கு வீடு கட்டப்படும், இவர்களுக்கு வீடு கட்டப்படும் என்று, சிலருக்கு வீடு கட்டப்படும் என்று சொன்னோம். அது யாரெல்லாம்? ஒரு ஆள் ஒரு பதில் சொல்லுங்க. இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. இல்ல,
இந்தெந்த அமல்களுக்காக சொர்க்கத்திலே இவர்களுக்கு வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகளை யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும். அப்புறம் பள்ளிவாசல், மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. நான் தான் சொல்லலாம், பள்ளிவாசல் சொல்லிட்டாங்க. வேற அது சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம், அது வேற. சரியா, அது சொர்க்கத்து வாசல்களில் நுழையக்கூடிய அமல்கள், அது முன்னால பார்த்த டாபிக். நான் சொர்க்கத்தின் வீட்டை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்கள், சொர்க்கத்தில் ஒருவருக்கு மாளிகையை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் பசித்தவருக்கு உணவளிக்கின்றார்களோ இல்லையா, மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவு தொழுகையை மேற்கொள்கின்றார்களோ, அளந்து பேசுகின்றார்களோ இல்லையா, உண்மையை பேசுகின்றார்களோ, நல்ல பேச்சுக்களை பேசுகின்றார்களோ இல்லையா, அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வீடு அப்படின்னு. சரி, இன்றைய வகுப்பிலே சொர்க்கத்திற்கென்று ஒரு நறுமணம் இருக்கின்றது, புரியுதா? நம்ம எப்படி வீடுகளில் அந்த வீடு நறுமணமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரூம் ஸ்ப்ரேயை பயன்படுத்துகிறோமோ அல்லது புகூர் போடுறோமோ, நம்முடைய வாகனங்கள் நறுமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில வாசனை திரவியங்களை பயன்படுத்துகின்றோமோ, அல்லது நம்முடைய ஆடையிலே இந்த உலகத்தில் எது உயர்தரமான வாசனை திரவியம் என கடையில் கேட்கும் போதே இப்படிதான் கேட்குறோம், அடிச்சா 2 நாள் நிக்கணும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபியூம் தாங்கன்னு கேட்குறோம், அப்படிதானே இல்லையா? இந்த அரப்ஸ் யூஸ் பண்றாங்களே அந்த மாதிரி ஒரு பெர்ஃபியூம் தாங்க அப்படின்னு கேட்போம், அப்படிதானே இல்லையா? இந்த மாதிரி சொர்க்கத்திற்கும் என்ன இருக்கு, ஒரு வாசனை இருக்கின்றது, சொர்க்கத்தில் ஒரு வாசனை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, மன் கத்தல முஆஹதன் லம் யரிஹ் ராயஹத்தல் ஜன்னா وَإِنَّ رِيحَهَا تُوجَدُ مِنْ مَسِيرَةِ 40 عَامًا صحيح البخاري 3166வது செய்தியாக இடம் பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஆஹதன் அப்படினா உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத ஒருவர், இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்திலே முஸ்லிம்களுடைய நாட்டிலே உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத ஒருவர், ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒருவரை யார் கொலை செய்கின்றார்களோ, புரியுதா இல்லையா, யார் கொலை செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்களில் தீவிரவாதிகளாக இருப்பவர்கள், பயங்கரவாதிகளாக இருப்பவர்கள், ஏன்னா அதாவது அதிதீவிர, நம்ம பாஷையில் சொன்ன போனால் சங்கிகளாக இருப்பவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க, முஸ்லிம்களுடைய வேதம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்ல சொல்கின்றது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க, அப்படிதானே இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது எந்த இடத்திலே இறக்கப்பட்ட வசனம், எந்த நிலையிலே செயல்படுத்த வேண்டிய வசனம், வாரம் போற எல்லா முஸ்லிம் அல்லாதவர்களையும் அப்பாவிகளையும் கொலை செய்ய சொல்கின்றதா இஸ்லாம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அது போர்க்களத்திலே இறக்கப்பட்ட வசனம், போரிலே பயன்படுத்த வேண்டிய, அதுவும் தஹ்தர் ராயா, ஒரு கொடியின் கீழ், ஒரு ஆட்சியாளரின் கீழ் ஒரு ஜிஹாது நடைபெறும் போது அங்கே அமல்படுத்த வேண்டிய அந்த வசனம்தான், எதிரிகளை கண்ட இடத்தில் கொல்லுங்கள் என்ற அந்த வசனங்கள். ஆனா எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க, முஸ்லிம்களுடைய வேதத்தில் இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்னும் சொல்ல போனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது பேசப்பட வேண்டிய அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்து. இந்த காலகட்டத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு இளைஞன், அவன் வந்து மாட்டிறைச்சியை வைத்திருந்தான் என்று பசு பாதுகாவலர்கள் என்று சிலரால் கொலை செய்யப்பட்டான். அவனை கொலை செய்யும் போது என்ன நினைச்சு கொலை செஞ்சாங்க, அவன் முஸ்லீம் என்று கருதி கொலை செய்தார்கள். ஆனால் அவன் முஸ்லீம் அல்ல,
முஸ்லிம் அல்லாத ஒரு இளைஞன். இரண்டொரு தினங்களுக்கு முன்பாக ரயிலிலே பயணம் செய்த ஒரு வயது முதிர்ந்தவர், 75 வயது மிக்க ஒரு முதிர்ந்த வயதுடைய ஒருவர், ஒரு 20-25 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, முகத்திலே காயம் ஏற்படுகின்ற அளவுக்கு, கண்கள் எல்லாம் கலங்குகின்ற அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்துகின்றார்கள். இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக வடநாடுகளிலே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதெல்லாம் நாம் என்ன செய்யறோம், மீடியால பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வளைகுடா நாடுகளில், வடநாடுகளில் இப்படியான ஒரு சூழல், ஒரு முஸ்லீம் ஒரு அப்பாவி தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டான் என்றால் அவனை அடித்து துவம்சம் செய்வது, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று அவனை கட்டாயப்படுத்துவது, இப்படியான அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஆனால் வளைகுடா நாடுகளில் முஸ்லீம்கள் ஆட்சி செய்கின்றார்கள், பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம்கள் தான். ஏதாவது ஒரு இந்துவை பிடிச்சி நீ வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு எங்கேயாவது கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒரு தகவலை நீங்கள் பார்க்க முடியுமா? அல்லது ஒரு இந்துவை பிடித்து நீ அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும் என்று முஸ்லீம்கள் சூழ்ந்து இதுபோன்று நிர்பந்தப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று எங்காவது ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? வளைகுடா நாடுகளிலே வசிக்கக்கூடிய இந்துக்கள் அவர்களுக்கு இந்த சப்தங்கள், இந்த குரல்கள் சென்றடையும் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்காவது ஒரு இந்து இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்களால் அடிக்கவோ துன்புறுத்தப்படவோ ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நிர்பந்திக்கப்படவோ செய்திருக்கின்றார்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய சொந்த நாடுகளில் வாழ்வதை விட இங்கு சுதந்திரமாக நிம்மதியாக வாழுகின்றார்கள் வளைகுடா நாடுகளில். ஏன்னா இஸ்லாம் யாரையும் இப்படி அநியாயமாக கொடுமைப்படுத்துவதற்கோ துன்புறுத்துவதற்கோ அனுமதிக்காத ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, இப்படி அநியாயமான முறையிலே ஒரு இந்து மாற்று மதத்தை சார்ந்தவன் கொலை செய்யப்பட்டால் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியில் என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் உடன்படிக்கையோடு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் மாற்று மதத்து முஸ்லீம் அல்லாத ஒரு பிரஜை கொல்லப்படுவான் என்றால் சொர்க்கத்தின் வாடையை கூட, யார் அந்த மனிதனை கொன்றானோ அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அந்த சொர்க்கத்தின் வாடை 40 ஆண்டு பயண தொலைவில் இருந்து வீசிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. நாம் இந்த ஹதீஸை குறிப்பிடுவதற்கான மிக முக்கியமான தலைப்பு என்னன்னா, சொர்க்கத்திலே நறுமணம் உண்டு அப்படிங்கறத மெயினான விஷயம். ஆனா இந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகளை சொல்வதற்காக நான் இந்த செய்தி என்ன செய்யறேன், பதிவு செய்யறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அராஹுமா, இரண்டு சாரார்கள், நரகத்திற்குரிய இரண்டு சாரார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. ஒரு கூட்டம் மாட்டினுடைய வாளை போன்று சாட்டைகளை வைத்திருப்பார்கள், எதிரிபூன பிஹன்னாஸ், அதை கொண்டு மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள், அப்படி ஒரு கூட்டம் அவர்களை நான் பார்க்கவில்லை. ஒரு இசாவுன், சில பெண்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள், பிறரையும் தங்கள் பக்கம் சாய்க்க வைப்பார்கள். அவர்களுடைய கொண்டைகள் அது ஒட்டகத்தின் திமிழ்களை போன்றிருக்கும். நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், இன்றைய ஹிஜாப் எந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலை என்று சொன்னால், ஹிஜாபுக்கு இன்னொரு ஹிஜாப் போட வேண்டிய சூழலுக்கு இன்றைய முஸ்லீம் பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் இருக்குது. கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்ட உடனேயே
நாம உண்மையிலேயே சவுதி அரேபியால தான் இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான சூழல்களை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த ஃபித்னாவிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்க்க வைப்பார்கள், இவர்களுடைய அந்த தலைமுடிகள் ஒட்டகத்தின் திமிழ்களை போன்றிருக்கும், இவர்கள் லா யதுகுல்னல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்தில் நுழைவது மட்டுமல்ல, வலா யஜிதுன ரீஹா, அந்த சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். வ இன் ரீஹா லா யூஜது மின் மஸீரத்தி கதா வ கதா, அதனுடைய வாடை இத்தனை இத்தனை தூரமுடையது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸிலையும் நமக்கு தெரியக்கூடிய நம்முடைய தலைப்போடு தொடர்புடைய ஒரு செய்தி என்னன்னா, சொர்க்கத்திற்கு என்ன இருக்கு, ஒரு வாசனை இருக்கின்றது, ஒரு நறுமணம் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்கின்றது, உணர்த்துகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தில் தோட்டங்கள் உண்டு, தோட்டங்கள் உண்டு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நம் எல்லோருக்கும் ஒரு சூரா, சூரத்து நபா, இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅனாபா, அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக முத்தகீன்கள் இரையச்சமுடையவர்களுக்கு நிச்சயம் அந்த வெற்றியினுடைய வாக்கியம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஹதாயிக வஅனாபா, தோட்டங்களும் திராட்சை பழங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா 78வது அத்தியாயத்தினுடைய 31-32வது வசனங்களிலே சொல்கின்றான். சொர்க்கத்திலே வழங்கப்படுகின்ற அந்த பழங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அந்த சொர்க்கத்தில் ஆப்பிள் பழம் இருக்கும், பேரித்தம்பழம் இருக்கும், ருமான், ருமான் என்னது, ருமான் மாதுளை. நம்ம அடிப்படையாக ஒரு தகவலை பதிவு செய்ய வேண்டும், ஆப்பிள் அல்லது வந்து பேரித்தம்பழம் அல்லது ரும்மான், திராட்சை பழம் ஐநபு, திராட்சை பழம் அல்லது மாதுளம் பழம், இதெல்லாம் வந்து நாம வந்து ஆஃபர் போட்டா வாங்க போறோம் தானே, அந்த மாதிரியான பழங்கள் நினைக்க கூடாது. அல்லது சில மாதுளம் பழங்களை அறுத்தா இதுக்குள்ளால இன்ஜெக்ட் பண்ணியிருப்பானோ, ரெட்டு கலர்ல இருக்குதே, கையெல்லாம் கரா ஆகுது அப்படின்னு நாம ஒரு மாதுளம் பழம் வாங்குவோமே, அந்த மாதுளம் பழம் நினைக்க கூடாது. எந்த மொழியிலே நாம் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை சொன்னால் நமக்கு புரியுமோ அந்த வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். சொர்க்கம் என்பது அது வேறு ஒரு உலகம், அது வேறு ஒரு உலகம், கற்பனை செய்ய முடியாத ஒரு உலகம். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரா கஸீரத்தும் மின்ஹா தாக்குலூன், அங்கே அவர்களுக்கு அதிகமான கனிகள் இருக்கும், அதை அவர்கள் புசித்துக் கொண்டிருப்பார்கள். 43வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனம், ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஜௌஜான், 52வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனம், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், தேர்வு செஞ்சு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். 56வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம், தேர்வு செஞ்சு என்ன செய்யலாம், பழங்களை சாப்பிடலாம். இங்க நம்ம ஆஃபர் போட்டிருக்குன்னு ஆசை ஆசையா போவோம், ஆனா விலை பயங்கரமா இருக்கும், ஐயோ இந்த விலை கொடுத்து இந்த பழத்தை வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இங்கு ஆஃபரை தேடி தேடி தேர்வு செய்யணும், ஆனா அங்க அப்படி இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கே உங்களுக்கு வந்துடும், நீங்க இருக்கிற இடத்துக்கே உங்களுக்கு உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும், நீங்கள் எழுந்து செல்ல வேண்டாம். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்றான், உக்குலுஹா தாயிமுன் வதில்லுஹா, அந்த சொர்க்கத்தின் உணவும் நிழலும் நிரந்தரமானவை. சில பழங்கள் இருக்கும், அது சில குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த பழங்களை பார்க்க முடியும். சில பழங்கள் இருக்கும், குறிப்பிட்ட நாட்டில் தான் அந்த பழங்கள் விளையும், அப்படியெல்லாம் இருக்கு, அப்படிதானா இல்லையா? ஆனா சொர்க்கத்தில் அப்படி இல்லை, காலமோ நேரமோ அது போன்று சூழ்நிலையோ அதெல்லாம் கிடையாது, விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும், விரும்பிய பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நிரந்தரமாக கிடைக்கும். சீசன் முடிஞ்சா அது இல்லாம போயிடும் அப்படியெல்லாம் இல்லை,
நிரந்தரமாக அந்த பழங்கள் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, அது அற்றுப்போகாதவை, தடுக்கப்படாதவை, அது தொடர்பற்று போகாதவை, தடுக்கப்படாதவை. வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, அந்த பழங்கள் மிகவும் தாழ்வாக தாழ்ந்திருக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில சுற்றுலா தலங்களில் சில வகையான பழங்களை பார்க்கலாம். ஊட்டியில் அல்லது கேரளாவினுடைய சில பகுதிகளில் சில பழங்கள் அப்படி அதாவது நம்ம கையை வச்சு என்ன செய்யலாம், பறிக்கலாம் அந்த மரத்தில். அதில் நமக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் கிடைக்கும் அப்படிதானா இல்லையா? அந்த ஃப்ரெஷ்ஷான, இங்கு கூட உரத்தில் என்ன செய்வோம், உரத்திலேயே என்ன பண்ணிடுவான், கலப்படம் அப்படிதானா இல்லையா? ஃப்ரெஷ்ஷான பழமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், கலப்பற்ற உணவாக இருக்கும். பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல இன்னும் சொல்றான், குல்லமா ருசிக்கு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கன் காலு ஹாதல்லதி ருசிக்னா மின் கபல் வஉது பிஹி முதஷாபிஹன் வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா வஹும் ஃபீஹா காலிதூன். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களுக்கு சொர்க்கத்தில் உண்பதற்காக கனிகள் கொடுக்கப்படும் போதெல்லாம், இதுதானே உலகத்திலே நாங்கள் சாப்பிட்டோம், இந்த ஆப்பிள் தானே நாங்கள் உலகத்தில் சாப்பிட்டோம், இந்த மாதுளை பழத்தை தானே உலகத்தில் சாப்பிட்டோம், இந்த திராட்சையை தானே உலகத்தில் சாப்பிட்டோம் என்று உலகத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை போன்று இருக்கின்றதே என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் தோற்றத்தில் இது போன்றுதான் இருக்கும், ஆனால் உலகத்தில் கொடுக்கப்பட்டதல்ல. புரியுதா இல்லையா? ரொம்ப டிஃபரெண்டா, முற்றிலும் வேறுபட்ட உலகம், முற்றிலும் வேறுபட்ட உணவுகள், முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்து பாருங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்திலே நிழலை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அப்ப நம்ம கேட்க கூடாது, அப்ப வெயில் அடிக்குமா, வெயில் அடிச்சா தானே நிழல் தேவைப்படும், அப்படி அல்ல. வெயிலே இல்லாவிட்டாலும் அந்த நிழலிலே அமர்ந்து நேரங்களை செலவிடுவது, அந்த நிழலின் இன்பத்தை அனுபவிப்பது, இதெல்லாம் மனிதனுக்கு இயற்கையாகவே அவனுடைய உள்ளத்தில் உள்ள ஆசைகள். பாருங்க அல்லாஹு தஆலா சொல்றான், வநுதுஹிலுஹும் தில்லன் தலீலா, 4வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனம், அவர்களை அடர்ந்த நிழலில் நுழையச் செய்வோம், நீண்ட நிழல்களில் அவர்களை நாம் வசிக்க செய்வோம். அல்லாஹு தஆலா சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஸஹீஹுல் புகாரியில 6553வது செய்தியாக இடம்பெறுகிறது, இன்ன ஃபில் ஜன்னத்தி லஷஜரத்தன், சொர்க்கத்தில் ஒரு மரம், சொர்க்கத்தில் ஒரு மரம், யசீரு ராகிபுல் ஜவாதல் முதம்மர சரீஅ மிஅத ஆமின் மா யக்தஉஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு மரம், அதனுடைய நிழலை வேகமாக செல்லக்கூடிய கட்டுடல் உடைய உயர்தரமான ஒரு குதிரை, எவ்வளவு வேகமாக அது பயணித்தாலும், 100 ஆண்டுகள் பயணித்தாலும், எப்படி ஒரே ஒரு மரம் அந்த மரத்தினுடைய நிழலை கடப்பதற்காக 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அதை கடக்க முடியாது, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் சொர்க்கத்திலே உண்டு அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் கட்டுடல் உடைய வேகமாக பயணிக்கின்ற ஒரு குதிரை 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அந்த மரத்தின் நிழலை கடந்து விட முடியாது, அந்த மரத்தை கடந்து விட முடியாது, அப்படி ஒரு பிரம்மாண்டமான மரம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான நிழலை அனுபவிப்பதற்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு சொல்லுங்க. நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஆசை இருக்கு அப்படிதானா இல்லையா? இந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நிழலை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாத யாருமே இருக்க முடியாது. அந்த ஆசைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த செயலை நீங்க செஞ்சீங்கன்னா சொர்க்கத்தின் நிழல், மறுமையின் நிழல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஹதீஸினுடைய இந்த தொடர்ல, முந்தைய தொடர்களில்
அல்லாஹ்வின் அரிஷின் நிழலை பெற்ற மக்கள் அப்படின்னு ஒரு சாராரா என்ன செஞ்சோம் பார்த்தோம், அப்படிதானா இல்லையா? இது சொர்க்கத்திலே மறுமையிலே நிழல் கிடைக்கும். என்னாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆன், யார் அந்த குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அது மறுமையிலே பரிந்துரை செய்யும். இந்த ஹதீஸை எந்த தலைப்பின் கீழே நம்ம இதுக்கு முன்னால் இந்த தொடர் வகுப்பில் பார்த்தோம் சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கிரகிச்சு இதில் உள்வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். குர்ஆன் ஓதுங்கள், அது உங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும். எந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை நாம முன்னால சொல்லி இருக்கிறோம் சொல்லுங்க. வெரி குட். மறுமையில் சிபாரிசு, என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு சிபாரிசு செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சோம் பார்த்தோம். பாருங்க, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, இக்ரவு அஸ்ஸஹராவைனி அல்பக்ரா வசூரத்து ஆல இம்ரான் ஃபஇன்னஹுமா தஅதியான யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமதானி அவ் கஅன்னஹுமா கயாயதானி அவ் கஅன்னஹுமா ஃபிர்கான் மின் தைரின் ஸாஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே அது நிழல் தரும் இரண்டு மேகங்களை போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கக்கூடிய பறவை கூட்டங்களை போன்றோ அந்த இரண்டு சூராக்களும் வரும். துஹாஜ்ஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, இந்த இரண்டு சூராக்களை யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களுக்காக மறுமையிலே அது வாதிடும். இக்ரவு சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். விடுகின்றார்களோ அது அவர்களுக்கு நஷ்டம். சூனியம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த சூனியத்தை செயலிழக்க செய்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல 804வது செய்தியாக இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஒவ்வொரு அறிவிப்பிலும் குர்ஆனை அடிப்படையிலிருந்து ஓதுவதற்கு வாருங்கள் 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 என்று நாம் அறிவிப்பு கொடுக்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? குர்ஆனை சரளமாக ஓதும் போது, சூரத்துல் பக்கராவை ஓதும் போது, சூரத்துல் ஆல் இம்ரானை ஓதும் போது அது மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களாக வரும், நிழல் தரக்கூடிய மேகங்களாக வரும். நிழல் தரக்கூடிய மேகங்களாக வரணும்னா குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும். நம்மில் எத்தனை நபர்கள் சூரத்துல் பக்கராவை நான் முழுமையாக ஓதியிருக்கிறேன், சூரத்துல் ஆல் இம்ரானை முழுமையாக ஓதியிருக்கிறேன், என்னால் சரளமாக நிறுத்தி நிதானமாக தஜ்வீதோடு அழகிய குரலிலே ஓத முடியும் அல்லது ஓதுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். வெறுமனே பயான் கேட்கிறது மட்டும் இல்லமல்ல, குர்ஆன் இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை. புரியுதா இல்லையா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஈமானை கற்றுக்கொண்டோம், பிறகு குர்ஆனை கற்றுக்கொண்டோம், அந்த குர்ஆன் எங்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலமாக ஈமான் குறையும். அப்ப ஈமானை அதிகரிக்க செய்தது என்று நபித்தோழர்கள் குர்ஆனை படித்தோம், குர்ஆனை கற்றுக்கொண்டோம், அது எங்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது என்று சொன்னார்கள். குர்ஆனை படிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விவசாயம் செய்கிறாங்க, அதாவது ஒரு மரத்தை நடுறாங்க. யா அபா ஹுரைரா மல்லதி தக்ரீசு, என்ன நீங்க நடுறீங்க? நான் வந்து இந்த மாதிரி மரத்தை நடுறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹதீஸை எல்லோரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு
நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திலே மரங்கள் நடப்பட வேண்டுமானால் இந்த திக்கரை நீங்கள் சொன்னா போதும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அதுல்லுக்க அலா ஹிராஸின் ஹைரின் லக்க மின் ஹாதா, இதைவிட சிறந்த ஒரு விவசாயத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களை அறிவியுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சொல், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல், அல்லாஹு அக்பர் என்று சொல். கஷ்டமா? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, யுஉரஸ் லக்க பி குல்லி வாஹிதத்தின் ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொர்க்கத்திலே உனக்காக ஒவ்வொரு மரம் நடப்படும். இதெல்லாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்போம், நமக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடட்டும், நமக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தரட்டும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சிக்னல் இல்லை, சிக்னல் இருக்குதா இல்லையா? சிக்னல்ல நிற்கும் போது போனை பார்க்காதீங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். எத்தனையோ திக்ருகள் இருக்கு, அந்த திக்ருகளை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுரஸ் லக்க பி குல்லி வாஹிதத்தின் ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு மரம் நடப்படுகிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்ற தரத்தில் இப்னு மாஜாவிலே பதிவு செய்கின்றார்கள். சரி, சொர்க்கத்தில் உணவும் குடிபானமும், சொர்க்கத்தில் தோட்டம் இருக்குது, மாளிகை இருக்குது, கூடாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சாப்பாடு வேணுமா இல்லையா? சாப்பாடு ஆசைப்படாத ஏதாவது ஒரு மனிதர் இருப்பானா? யாரும் இருக்க மாட்டாங்க. பாருங்க, அல்லாஹு தஆலா மனிதர்களின் எண்ண ஓட்டங்களை அறிந்தவன். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் உணவையும் குடிபானத்தையும் குடிக்கிறான். அந்த உணவையும் குடிபானமும் வழங்கப்படக்கூடிய அந்த தட்டுக்கள் இருக்குதா இல்லையா, கிண்ணங்கள். சுபஹானல்லாஹ், நாம சொல்றதெல்லாம் சொர்க்கத்தை பத்தியான வர்ணனைகள் ரொம்ப 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 கம்மி, நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க, யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஹாஃபின் மின் தஹபின் வ அக்வாபின், தங்கத்தால் ஆன தட்டுக்கள். தங்கம் பயன்படுத்துவது இங்குதான் நமக்கு ஹராம், அங்கு நமக்கு ஹலால். பாருங்க, தங்கத்தால் ஆன தட்டுக்கள் கிண்ணங்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், அப்படி என்ன செய்யும், சுத்திக்கிட்டே இருக்கும். ويطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قواريرا, அந்த பானங்கள் வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் கொண்டு இது சுற்றி கொண்டே இருக்கும். அப்ப தங்கத்தால் ஆன பாத்திரங்கள், வெள்ளியிலான பாத்திரங்கள், பளிங்குகளால் ஆன கிண்ணங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, ஸஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 7386வது செய்தியாக இடம்பெறுகிறது, ஜன்னதானி மின் ஃபில்தத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, இரண்டு விதமான இரண்டு சொர்க்கங்கள், அந்த சொர்க்கத்தில் எல்லாமே வெள்ளி, மின் ஃபில்தத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அந்த சொர்க்கமும் அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த பாத்திரங்களும் வெள்ளியிலானவை, வமா ஃபீஹிமா வ ஜன்னதானி மின் தஹபின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, இரண்டு சொர்க்கங்கள் அது தங்கத்தால் ஆனவை, அதனுடைய பாத்திரங்களும் அதுவும் தங்கத்தில் ஆனவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், நிலையான இளமையுடைய அந்த இளைஞர்கள் பணிவிடை செய்வதற்காக அந்த பாத்திரங்களை கொண்டு சுற்றி கொண்டே இருப்பார்கள். நாம் இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட காசு கொடுத்து தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்த என்ன சொல்லுவாங்க,
வெளியில் வெயிட் பண்ணுப்பா அப்படிம்பாங்க. ரொம்ப நேரம் காத்து நிற்கணும். சரி, அப்படியே காத்து நின்று நமக்கு விருப்பமான உணவு அந்த ஹோட்டலில் இருக்குது அப்படின்னு அந்த ஹோட்டலுக்குள்ளால் அடித்து பிடிச்சி இடத்த பிடிச்சிட்டோம். உட்காந்தா காசு கொடுத்து தான் சாப்பிட போகிறோம். அங்கே சர்வ் பண்ணக்கூடியவங்க மனுஷனாக கூட மதிக்க மாட்டான். நம்ம ஆர்டர் பண்ணி அப்படியே காத்திருக்கணும். பைசாப் பைசாப் அப்படின்னு என்ன செய்யணும், அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் ஏதோ அவன்கிட்ட நம்ம ஏதோ இலவசமாக சாப்பிட வந்த மாதிரி ஆ ஆ அப்படின்னு வச்சுட்டு போவான். அப்படிதான் இல்லையா? அப்புறமா சாப்பாடு வரும். சாப்பாடு வந்தால் தண்ணி வராது, தண்ணி வந்தால் சாப்பாடு வராது. இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் காசு கொடுத்து சாப்பிட்ற இடத்துல. ஆனால் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தில் யதூஃபு அலைஹிம் வில்தான் முஹல்லதூன், நிலையான இளமையுடைய அந்த இளைஞர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். என்ன செய்வாங்க? சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேணும், என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில கல்யாண வீட்டில் கேட்பாங்க, என்ன வேணும், என்ன வேணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னையா இன்னும் எந்திரிக்காமல் உட்கார்ந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன வேணும் அப்படின்னா, இன்னும் ஏயா உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இளைஞர்கள் அப்படி அல்ல. பணிவிடை செய்வதற்காகவே அல்லாஹு தாலா அந்த இளைஞர்களை படைத்திருக்கிறான். அவங்களுக்கு வேலை என்ன? சொர்க்கவாசிகளுக்கு பணிவிடை செய்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, குடிபானங்களை கொடுப்பது. அதுக்காகவே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, அல்லாஹு தாலா சொல்றான் 56வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், பி அக்வாபின் வ அபாரிக வ கஸ்மின் மின் மஈன், தெளிந்த பானங்களால் நிரம்பி அந்த கிண்ணங்களையும் அந்த குவளைகளையும் கொண்டு அவர்கள் சுற்றி வருவார்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல என்ன செய்கின்றான், சொல்கின்றான். இப்படி சுவனத்திலே உணவுகள், குடிபானங்கள், தங்கத்திலாலான, வெள்ளியிலாலான பாத்திரங்களிலே, குவளைகளிலே, பளிங்குகளிலே வழங்கப்படுகிறது. இதெல்லாம் எதனால வழங்கப்படுது? அல்லாஹ் சொல்றான், வஜஸாஹும் பிமா ஸபரு, வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னதம் ஹரீரா. அடுத்த வசனங்கள்ல சொர்க்கத்தின் ஆடைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவர்கள் இந்த உலகத்தில் பொறுமையோடு இருந்ததற்காக, சகிப்புத்தன்மையோடு இருந்ததற்காக சொர்க்கத்தின் சோலைகளையும் பட்டாடைகளையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூலியாக கொடுக்கின்றான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஜஹபின் வலுலுன் வலிபாஸுஹும் ஃபீஹா ஹரீர். இந்த உலகத்தில் அம்பானியினுடைய மனைவி கட்டின சேலையை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க. அம்பானி போட்ட ட்ரெஸ்ஸை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்டது தெரியுமா, அது எதிலே தயாரிக்கப்பட்டது தெரியுமா, அதனுடைய விலை என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் ஆடையை பற்றி சொல்கின்றான். அந்த சொர்க்கத்தில் நிலையான அந்த சூனவதிகளிலே நுழையக்கூடிய அந்த சூனவாதிகள் அங்கே அவர்களுக்கு பொன்னால், தங்கத்தினால் ஆன, முத்தால் ஆன ஆபரணங்களோடு கூடிய அந்த ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படுவார்கள். அங்கு அவர்களுடைய ஆடை பட்டாலானவையாக இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், எல்பசூன மின் சுந்துஸின் வ இஸ்தபரக்கின் முத்தகாபிலின். அல்லாஹு தஆலா சொல்றான், சுந்துஸ் இஸ்தபரக், அந்த அழகிய பட்டாடைகளை அவர்கள் அணிந்து ஒருவரை ஒருவர் முன்னோக்கி இருப்பார்கள் சொர்க்கவாதிகள். அல்லாஹ் சொல்றான், ஆலியஹும் சியாபுன் சுந்துஸின் ஹுதுருன் வ இஸ்தபரக்குன் வ ஹுல்லு அஸாவிர மின் ஃபித்தத்தின் வ ஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்றான், சுந்துஸ் இஸ்தபரக், அந்த பச்சை நிற பட்டாடைகள் இருக்கும், வெள்ளியிலான ஆபரணங்கள், கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான தெளிவான பானத்தை புகுட்டுவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய நிறைவுக்கு வருகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாடை அன்பளிப்பாக கிடைக்கிறது. அந்த பட்டாடையை வந்து ரசூல் அப்படி விரித்து என்ன செய்கிறாங்க, அப்படி விரித்து காட்டுறாங்க. காட்டின உடனேயே فجعلوا يعجبون من حسنه ولينه
சஹாபாக்கள் அந்த பட்டாடையினுடைய அழகை பார்த்து அந்த பட்டாடையினுடைய அந்த மென்மையான அந்த பட்டை பார்த்து என்ன செய்யறாங்க, ரொம்ப ஆச்சரியம் அடைகின்றார்கள், ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லமனாதீலு ஸஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னத்தி அஃதலு மின் ஹாதா. மனாதில்னா இதான் மிந்தில், இதுக்கு என்ன சொல்லுவாங்க, மிந்தில். மிந்திலினுடைய பண்மை தான் என்னது, மனாதில், கைக்குட்டைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, இது வேற, ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய மிந்தில், மனாதில், கைக்குட்டைகள் இருக்கின்றதே, இந்த பட்டாடையை விட அது எவ்வளவோ சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில 3249வது செய்தியாக, ஸஹீஹ் முஸ்லிம்ல 2468வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் அந்த வாழ்க்கை, இன்பகரமான ஒரு வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை, சண்டை சச்சரவு பகமை உணர்வு காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, கழிவுகள் வெளியேற்றப்படாத ஒரு வாழ்க்கை, நறுமணமிக்க ஒரு வாழ்க்கை, நீடூடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை, அந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு, நல்லடியார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு உயர்ந்த தரஜாவிலே சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னும் சொர்க்கம் சம்பந்தமான சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே அது குறித்த கூடுதலான தகவல்களை அறிந்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக்கு.